ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சம்மர் ஸ்பெஷல் தாங்க. இந்த டைமில் நல்ல கூலாக அது ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ரெசிபீஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு இன்றைக்கி மூணு யூடியூபர்ஸ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. அவங்களோட வீடியோ தொகுப்பு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூடு, உடல் உஷ்ணம் எல்லாத்தையுமே தணிக்கக்கூடியது மாதிரி சூப்பரான ஜூஸ் ஐட்டம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சம்மர் ஸ்பெஷல் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். ஐ எம் சுமையா ஃப்ரம் சுமீஸ் ஹோம் செஃப். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே காயல் சமையல் சேனலில் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபியோட வந்திருக்கேன். அதுதான் ப்ளூ கொரேக்கோ மொஜிட்டோ. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம அதிகமாக புதினா இலை சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த சம்மரில் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல ஒரு லெமனை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கின துண்டுகளை நாம் இப்போ ஒரு கிளாஸில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் வந்து ஹாஃப் கப்பு சுகருக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு செஞ்சு எடுக்கிறது தான். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் ப்ளூ கொரேக்கோ சிரப் விட்டுக்கலாம். அடுத்ததாக இதை லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதில் கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். ஐஸ் கியூப் சேர்த்து அதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு பிளைன் சோடா சேர்க்குறோம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ப்ளூ கொரேக்கோ மொஜிட்டோ ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய சேனல் லிங்க் இருக்கும், பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் காயல் சமையல் சேனல் மூலமாக இந்த சம்மர் ஸ்பெஷல் கொலாபரேஷனில் என்னோட பதிவும் இங்கே வந்திருக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் கஸ்பெனா சமையல். இன்னைக்கு நம்மளோட வீடியோல உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய தர்பூசணி பழத்தையும் கூடவே ஜவ்வரிசியும் வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல தர்பூசணி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். சம்மர் டைம்ல நமக்கு ரொம்பவே ஈஸியா தர்பூசணி கிடைக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை அடிக்கடி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தர்பூசணி பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் நிறைய வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன். இதுல சரியா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்து ஒரு தடவை அலசிட்டு வச்சிருக்கேன். இதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொலாபரேஷனுக்கு என்னோட வீடியோவையும் செலக்ட் பண்ண ஃபைசா சிஸ்டருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட சேனல் நேம் கஸ்பெனா சமையல். இதில் நான் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ், ஹெல்த்தி ரெசிபிஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேர்த்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதில் சரியா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். இப்போ பால் நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது போல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஆற வச்சுப்போம். ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கடையில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இது ஒரு தடவை கலந்து விட்டுப்போம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பரிமாறக்கூடிய நேரத்துல நம்ம தர்பூசணி பழத்தை சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்து கலந்து வச்சிட்டீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்ப தர்பூசணி பழத்துக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்சரை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதுக்கு மேல கொஞ்சமா டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். கடைசியா கொஞ்சமா நட் சேர்த்துக்கோங்க. மேல கொஞ்சமா கட் பண்ண தர்பூசணி பழங்களையும் வச்சுப்போம். ஈஸியா செய்யக்கூடிய இந்த டெசர்ட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கஸ்பேனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாம் வலைக்கும். ஹலோ எவ்ரிவன், என்னோட சேனல் நேம் எம்மி மம்மி தமிழ். இன்றைக்கி நம்ம காயல் சமையல் நேயர்களுக்காக செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வாட்டர் மில்லன் மூஸ். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் விப்பிங் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், வாட்டர் மில்லன் ஜூஸ். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இந்த விப்பிங் க்ரீமை நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வர்ற அளவுக்கு விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விப்பிங் க்ரீம் விப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மில்லனில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாத அப்படியே கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 ml ஆட் பண்ணால் போதும். நிறையா ஆட் பண்ணால் விப்பிங் க்ரீம் ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான எம்மியான வாட்டர் மில்லன் மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மூஸை கப்பில் செட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக மேலே லைட்டாக விப்பிங் க்ரீமும் குட்டி மின்ட் லீஃபும் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் 2-3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லன் சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் ரெசிபிஸ் மூணுமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த கோடை காலங்களில் வெளியில் ஜூஸ் அந்த மாதிரியான ஐட்டங்களை வாங்காமல் வீட்டிலையே முடிஞ்ச வரைக்கும் தயார் பண்ணி சாப்பிடுங்க. லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி மோர் அதிகமாக குடிங்க, தண்ணி நிறைய எடுத்துங்க, இளநீர் குடிங்க, அப்புறம் நுங்கு, இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை, முலாம்பழம், தர்பூசணி பழம், அதில் எல்லாம் நிறைய ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. உடலை ஆரோக்கியமாக வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.